ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒருத்தரை பற்றி பார்க்க போகிறோம். இவரை பிடிக்காதவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. நம்ம லைஃப்பில் ஒரு தடவையாவது இவரை பார்த்து சிரிச்சிருப்போம். அப்படிப்பட்டவர் தான் மிஸ்டர் பீன். மிஸ்டர் பீன் இவருடைய உண்மையான பேர் ரோவன் அட்கின்சன். இவர் 6th January 1955 இங்கிலாந்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறக்கிறாரு. இவர் துர்கம் கோரியஸ்டர் ஸ்கூலில் படித்தார். ஸ்கூலில் படிக்கிறதுல இருந்தே மற்றவங்களை சிரிக்க வைக்கிறதுன்றது இவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்கூலில் காம்படிஷனில் கலந்துக்கிட்டு எல்லாரையும் சிரிக்கவும் வச்சார். 1975 நியூ கேஸ்டில் யூனிவர்சிட்டியில் எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படித்தார். அடுத்து ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் மாஸ்டர் டிகிரியும் பண்ணார். காலேஜில் ஒரு ஸ்கிட்டில் கலந்துக்கிற வாய்ப்பு கிடச்சிது. ஆனால் இவருக்கு வெறும் 2 நாள் தான் டைம் கொடுத்தாங்க. அதுக்குள்ளே இவர் ஒரு கேரக்டர் ரெடி பண்ணி அதை ப்ளே பண்ணியே ஆகணும். இதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்ட அவர் ஸ்கிரிப்டும் எழுதி அதில் அவரும் நடிக்கவும் செஞ்சார். அந்த ஆக்டை பார்த்து அங்கே இருந்த எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. காலேஜ் டைமில் இருந்தே நிறைய ஸ்கிரிப்டும் இவரே எழுதி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் வருது. சான்ஸ் கேட்டு நிறைய டிவி சேனலுக்கு ஏறி இறங்குறாரு. ஆனால் எங்கேயுமே வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா இவருக்கு பேச்சு குறைபாடு இருக்குது, டயலாக் ஃப்ளோவாக பேச வராது. இதனாலேயே எல்லா இடத்துலையும் ரிஜெக்ஷன் ஆனார். திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி ஓரளவுக்கு அவரோட குறைபாட்டை அவரே சரி பண்ணி திரும்ப வாய்ப்பு கேட்டு போகிறாரு. அப்பயும் ரிஜெக்ட் ஆகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறாரு. பேசினா தானே பிரச்சனை, நம்ம பேசாமலே நடித்து எல்லோரும் சிரிக்க வைப்போம் அப்படின்னு அவராகவே ஓனாக ஸ்கிரிப்ட் எழுதி நடித்து அவரே மிஸ்டர் பீன் ரிலீஸும் பண்ணுறாரு. அது வேர்ல்டு வைடு ஹிட் ஆகுது. மொத்தமே 15 எபிசோடு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதனாலேயே ரொம்ப ஃபேமஸும் ஆகிறாரு. தன்னோட 57வது வயசில் மிஸ்டர் பீன் நடிக்கிறத ஸ்டாப் பண்ணுறாரு. எல்லாராலையும் பெரிய செலிபிரிட்டியாகவும் பார்க்கப்படுறாரு. இவரோட நடிப்பால் சின்ன பிள்ளையில இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாரையும் சிரிக்க வச்சிருவார். ஈவன் நம்மளோட நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, தன்னோட குறையை நிறையா மாற்றிக்கிட்டு இந்த உலகத்தில் தனக்கான தண்ணி இடத்த பிடிச்சிருக்காரு. இதே மாதிரி நம்மளும் நம்மளோட குறையை நிறையா மாற்றிக்க ட்ரை பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.